மூஞ்சி தெரியலையடா. இதுக்கு மேல மூஞ்சி தெரியணும்னா அடியில போய் பள்ளம் நோண்டி மல்லாக படுத்தா பாக்கணும். டேய் தோண்டிடுவோம். ஏண்டா உங்க அப்பா காவ நோண்டற புத்து உங்களுக்கு அப்படி இருக்கு பாத்தியா ராசப்பா, இத விட அருமையான இடம் இருக்குது, வா அங்க போலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பி நிக்கிறாங்கடா. ஏண்டா ஒருவேளை நம்ம வந்து பாக்குற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ. உங்க நம்பி பிரயோஜனங்கடா, நானே பாத்துக்கிறேன். இவர் பெரிய இது கிழிச்சாரு. அவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? ஊர்ல வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கிற குரங்க பசங்கம்மா. இனிமே இந்த பக்கம் வரட்டும், சுடுதண்ணிய காய்ச்சி மூஞ்சல ஊத்துறேன், நீங்க வந்து குளிங்கம்மா. இப்ப எதுக்கே முறைக்கிற? பணத்தை நான் தான் எடுத்தேன். ஏய், என் பாக்கையில பணம் எடுக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன் நானு? நான் என்ன வெட்டி செலவுக்கா எடுத்தேன்? உன் பொண்ணு ஜாக்கெட் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டா, அதனால தான் எடுத்து கொடுத்தேன். புதுசா ஜாக்கெட் வாங்கி போட்டு எவனை பார்க்க போறானா? என்னைய சொன்ன சீ, பெத்த அப்ப பேசுற பேச்சா இது? யோ, இத்தனை நாளா இந்த ஊர் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தது, இப்ப நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல. பெத்தது நாலு ஒருத்திக்காவது உன்னால ஊரடிய கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதாயா? உன்னால முடியாததுனாலதான் ஆளுக்கு ஒரு மாப்பிளை எடுத்துட்டு ஓடிட்டாளுங்க. அதனாலதான் இந்த ஊரை நம்மள பார்த்து ஓடுகாலி குடும்பம் ஓடுகாலி குடும்பம் காலி துப்புது. இதனாலதான் நல்லது கெட்டதுக்கு யாரும் நம்மள கூப்பிடுறது இல்ல, கோவில் குளமும் போக முடியறது இல்ல. ஐயா, நான் தான் உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக இதெல்லாம் அனுபவிக்கிறேன். நம்ம பொண்ணு என்னையா பாவம் பண்ணா? பாவையாவ யார் கூடவும் பேசுறது இல்ல, பழகறதே இல்ல. ஏன் நம்ம கூட கூட அவ சரியா பேசுறது இல்லையா? அவள போய் நான் கூசாம சொல்றியா? போயா. உனக்கு என்ன, இவனை எவனையாவது இழுத்துட்டு ஓடிட்டா உனக்கு கல்யாண செலவு மிச்சம் தானே? அப்புறம் நீ நல்லா குடிச்சிட்டு அலையலாம். ஏய், நான் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு அலையறேன்? எல்லாம் உங்களாலதான். எந்த பொண்ணு நீ மாப்பிள பாக்கல? ஒவ்வொரு பொண்ணுக்கும் 100 மாப்பிள பாத்துப்பேன், 100 மாப்பிள பாத்துப்பேன். நான் என்ன பரம்பரை போகிறாடி? நம்ம பொண்ணுகளை மாப்பிள பார்த்து பார்த்து நான் இப்படி கல்யாணம் பார்க்கறதே மாறின. ஒவ்வொரு பொண்ணுகளுக்கு மாப்பிள பார்க்கும் போது என்னடி கேட்டானுங்க? நகை கொடுக்கறியா, பணம் கொடுக்கறியா, பைக் கொடுக்கறேன்னு கேட்டாங்கல்ல. என்னால கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியுதா? முடியலையே. கொடுக்க முடிஞ்சவங்கிட்ட சொன்ன, அவன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டானுங்க. அதுல ஒரு பெரிய மனுஷன் என் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து கொடுத்துருக்க. இந்த அப்படி 1000 ரூபாய் கையில கொடுத்து இந்த வேஸ்டிங் கொடுத்து என்ன நிரந்தரமா புரோக்கர் ஆகிட்டான். என்ன நடி பண்ண சொல்ற? இத பார், யாராருக்கு தலையெழுத்த என்ன எழுதிருக்கோ அதன்படிதான் நடக்கும். பூசாரி தாண்டி ஒரு கோயில், மொட்டை அடிக்கிறவனுக்கு 1000 கோயில். என் பொண்ணுக்கு எப்படி எவனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தெரியும். இனிமே இதை பத்தி ஏதாவது பேசுறேன் கொன்னுடுவேன். இரு, கோடர வந்து பேசுறேன். இனிமே நீங்க எனக்காக அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா. வலி என்னங்கம்மா? என்னது இது, கோலம் புது டிசைன்ல இருக்கு? அது கோலம் இல்லம்மா, ராமர் உத்தரவு கேக்குறது. என்ன, ராமர் உத்தரவா? அப்படின்னா இந்த படத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு ராமர மனசுல நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டே எண்ணிக்கை இல்லாம நிறைய கோடு போட்டு ராம லட்சுமண சீத ராம லட்சுமண சீதன்னு வரிசைய எண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியா ராமர் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், லட்சுமண வந்தா அந்த காரியம் நடக்கவும் செய்யும், நடக்காமலும் இருக்கலாம். சீத வந்தா அந்த காரியம் நடக்கவே நடக்காது. பாக்கெட்ல வச்சதெல்லாம் எடுத்துட்டாங்களே, இனி தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எவனும் மாட்ட மாட்டேங்கிறான். போன்ற கிடைச்சிட்டு நிலமுத்து.
என்ன ப்ரோக்கர் நலமுத்து கை கொடு அதர்ஷ்டக்காரன் நீ என்னது என்னைய அப்படி கேட்ட உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள கேட்டு இருந்தால அழகு பணம் அந்தஸ்து எல்லாம் ஓகே அட நீ வேறப்பா என் பொண்டாட்டி அவ அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறான் ஐயோ கோர்ட்டுக்கு வீட்டு வச்சுட்டானே வேற வழி இல்லாம நானும் சம்மதிச்சுட்டேன் அடுத்த மாசம் கல்யாணம் அதான் பத்திரிக்கை அடிக்கலான்னு போயிட்டு இருக்கேன் பட்டுமா என்ன விம்பாடு போயிட்டே இருக்கான் அவன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு போனா ஏன் கதி நாத்துக்கு ஆவறது இப்ப தண்ணி அடிக்கணுமே என்ன சொல்றீங்க பெத்த படத்துல ஒரு பொண்ணு சொன்னல அத போய் பாத்துட்டு ராசப்பா அங்க புடிச்ச ஓட்டம் தான் இங்க வந்து நிக்கலாம் தெரியுமா இருக்குப்பா என்ன சிக்கல் வந்து அங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க வரத்துக்கு இரண்டு நாள் ஆகும் அப்படியா வாருங்கள் சென்று வருவோம் என்னப்பா பொசுக்கு பொசுன்னு போயிட்டே இருக்கீங்க உங்களுக்காக அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக எத்தனை முறை ஆட்டோல போயிருப்பேன் பஸ்ல போயிருப்பேன் ஆட்டோ பொண்ணை நீங்க தானே பார்த்து வந்திருக்கீங்க ஆமா நாங்க பொண்ணை பார்க்கும் போது காசு கொடுப்போம் ஏன்பா நீங்க தான் ரெண்டு நாள் கழிச்சு பொண்ணை பார்க்க போறீங்களா அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு காசு வாங்கிங்க கரெக்ட் புரிஞ்சுதுடா இவங்க கிட்ட பணம் கறக்க முடியாது போல இருக்க இப்ப என்ன பொண்ணை பார்த்தா தான் பணம் கொடுப்பீங்க அப்படித்தானே ஆமா பொண்ணை நேர்ல பார்க்கலாம் என்ன போட்டோ இருக்குல்ல எனக்கு போட்டோ இருக்கு அத காட்டும் என்னன்னு பேசிட்டு இருக்கீங்களே முதல்ல போட்டோ காட்டுங்களே சீக்கிரம் சீக்கிரம் ஓடி வா 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 கோட்ருவா 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 பொண்ணு எப்படி என்ன ராசப்பா பொண்ணு ஓகே தானே எவ்வளவு நேரம் போட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க ராசப்பா என்ன ஒரு 50 ரூபாய் கொடுத்துலாமா 100 ரூபாய் கொடுங்க 100 இந்தாங்கண்ண கொஞ்சம் வழிவிடு வழிவிடு வழிவிடுங்கப்பா போதுமாடா போட்டோல பத்தல வந்துற போது கால மாட்டுல கூட பால் கறந்துறான் போல இருக்கு இந்த பசங்கிட்ட 100 ரூபாய் வாங்கறதுக்குள்ள படுத்துறானுங்களே இன்னைக்கு குவார்டர் ஓகே ஏன்டா காசு கொடுக்கல அவர் கேக்குறாரு பாருப்ப நீ தான் தின குடு என்ன நக்கலா தம்பி வணக்கம் வணக்கண்ணா இங்க ஜோசியர் வீடு எங்க தம்பி இருக்கு ஆனா அப்படியே தெக்கால போய் வடக்க போனீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் வரும் சரி அதுக்கு பக்கத்துலயே இருக்குது அதான் அவர் வீடு ரொம்ப நன்றி தம்பி வாங்கண்ணே நமக்கு எந்த ஊரு படுகுப்பட்டி தான் படுகுப்பட்டியா ராசப்பா புரோக்கர் சொன்ன பொண்ணை பத்தி இவங்கிட்ட எப்படின்னு 4 வார்த்தை விசாரிச்சுட்டு போயிடலாமே அண்ணா அண்ணா இப்படி சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வாங்க உங்க முக்கியமான விஷயம் பேசணும் ஏங்கிட்டியா என்ன தம்பி விஷயம் கொண்டாப்பா அண்ணே இந்த பொண்ணு உங்க ஊர் தானே ஆமா நம்ம ஊர் தான் இந்த பொண்ணு தெரியுமா நல்லா தெரியுமே பா எங்க வீட்டுக்கு எழுத்து விடுதான அண்ணே இந்த பொண்ணு எப்படி ஆஹா பொண்ணை பத்தி விசாரிக்கிறானுங்களே இவன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் மாவரச்சிட வேண்டியதுதான் அப்பா வேகாத வெயில்ல 7 கிலோமீட்டர் சைக்கிள் முடிச்சு வந்திருக்கேன் ஒரே தாகமா இருக்கு என்னன்னா நீங்க இப்படி உட்காருங்கண்ணே டேய் அண்ணனுக்கு ஒரு கலர் எடுத்து கொடு எடுத்துரு வா பா 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 குரு 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 தம்பி என்ன கேட்டீங்க பொண்ண பத்தி தானே ஐயோ பொண்ணு தங்கம்னா தங்கம் சொக்க தங்கம் இந்த ஜில்லாவிலேயே அப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாத பாத்துக்கீங்களேன் அண்ணே பொண்ணை பத்தி சொல்லிட்டீங்க அப்படியே அவங்க அப்பா அம்மா குடும்பத்தை பத்தி கொஞ்சம் தாகம் தீர்ந்து போச்சு பசிதான் கொஞ்சம் என்ன கேட்டீங்க அப்பா ஓ பொண்ணோட குடும்பத்தை தானே எங்க ஊர்ல நல்லது கெட்டது வந்தது போனது எது நடந்தாலும் முதல் அனுக்கிறது அவங்க குடும்பம் தான்
அவ்வளவுதாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அஞ்சு தடவை அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவரா நின்னு ஜெயிச்சுக்கான பாத்துக்கங்களேன். ராசப்பா பெரிய இடம் போல இருக்கா, குடிச்சு வச்சேன். அண்ணன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பொண்ணு கொஞ்சம் வசதியா வளர்ந்துருக்கும் போல இருக்கே. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டுல அப்படி இப்படி இருந்தாலும் அனுசரிச்சு போகும்ல. அட என்னத்தை புரியாம பேசுறீங்க, அனுசரிச்சு போகாமல இப்ப ஏழு மாசம் முழுவதும் இருக்கா? முழுவதும் இருக்கா? அட ஆமா தம்பி, வளகாப்பா நாடு குறிக்க தானே ஜோசியர் பக்கம் வந்திருக்கேன். வளகாப்பா? அட அது இருக்கட்டும் தம்பி, பேசுனதுல வாய் நம நமன் இருக்கு. கொஞ்சம் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா. வெத்தலை பாக்கு போடாமலே வாய் சேப்பாங்க பாக்குறீங்க? இந்த ஜோசியர் வீட்டுக்கு எந்த பக்கம் போகணும்னு சொன்னீங்க? என்னது ஜோசியர் வீட்டுக்கா? மாமனை இன்னும் கொஞ்சம் நின்று சுடாடோட போக நீ. தம்பி காசு லூசு.